போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாராபுரம் ஜேபி புத்தக நிலையத்திலிருந்து ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன். இது ஒரு கிவ் அவே பதிவு. கிவ் அவே அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஓல்டு எடிஷன் புக்ஸ், அப்புறம் ஒரு சில மாணவர்கள் கொடுத்த பயன்படுத்தப்பட்ட புத்தகங்கள், இதெல்லாம் நம்ம வந்து நம்மக்கிட்ட ஏற்கனவே புத்தகம் வாங்கிய ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ், பொதுவாக நம்மக்கிட்ட ரெகுலராக புக்கு வாங்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம ஒரு சிறு அன்பளிப்பாக தரக்கூடிய புத்தகங்கள் தான் இந்த கிவ் அவே புக்ஸ். ஸோ இது வந்து யூஸ்டு புக்காக இருக்கும், இல்லாட்டி பழைய ஓல்டு எடிஷன் புக்ஸாக இருக்கும். ஸோ இந்த பதிவில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 புத்தகங்கள், சரிங்களா? ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு பயன்படக்கூடிய புத்தகங்கள்லாம் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து கிவ் அவேல நம்ம கொடுக்குறோம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு புத்தகம் வாங்கிக்கலாம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு என்னென்ன புத்தகங்கள் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக சொல்லிடலாம். பாருங்கள், இப்போ முதல் புத்தகம் எல்லாமே எஸ்எஸ்சி எக்ஸாம் புக்ஸ் தான். ஒரு முறை பாருங்கள், ஒவ்வொரு புத்தகத்துக்கான ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணுற வேண்டியது இருக்கும், அது மட்டும் பண்ணினா போதும். ஸோ ஒவ்வொரு புத்தகத்துக்கும் வெவ்வேறு மாதிரியான சார்ஜஸ், சின்ன புத்தகங்களுக்கு 60 ரூபாலேருந்து 100 ரூபா வரைக்கும் வரும்னு வைங்களேன் ஒரு புத்தகத்துக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு புத்தகம் தான் அளவிடும். ஸோ இந்த பக்கம் இந்த புக் பாருங்கள், கம்பைன்ட், அதாவது சிஹெச்சிஎல்னு சொல்லுவாங்க, கம்பைன்ட் செகண்ட் ஹையர் செகண்ட் 10th+2 லெவலில் எழுதக்கூடிய எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸு. இது வந்து 67 சால்டு பேப்பர்ஸ் இருக்குது, 67 கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த 4 செக்ஷன்ஸ்க்குமே, இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஆப்டிடியூட் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ், சரிங்களா? ஸோ இது ஒரு அருமையான புத்தகம். ஸோ எல்லா புத்தகங்களும் பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்டிருக்காது, இப்போ ஓல்டு எடிஷன் அதெல்லாம் பாருங்கள், உள்ளுக்குள்ள டச் கூட பண்ணாமல் இருக்குது. ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு புத்தகம், அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் சால்டு பேப்பர்ஸ் 2018-19 இதெல்லாம் சால்வ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த ஒரு புத்தகம் அவைலபிள். அதே போல் வந்து இது ஸ்டடி மெட்டீரியல் டைப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு புத்தகம், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 10th+2 லெவலில் இருக்கக்கூடியதான் இந்த 3 புத்தகங்களும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட்ஸ்க்கு மட்டும், ஆப்டிடியூட் ரீசனிங்க்குன்னு தனித்தனியாக இருக்கக்கூடிய புத்தகம், சரிங்களா? இது பாருங்கள், எஸ்எஸ்சி மேக்ஸை மட்டும் சாப்டர் வைஸ் சால்வ் பண்ணியிருப்பாங்க, அதாவது ஒரு டாபிக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குது அப்படின்னா, இல்லாட்டி ட்ரெயின் சம்ஸ் இருக்குது அப்படின்னா, ஆவரேஜ் சம்ஸ் இருக்குது அப்படின்னா, அது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எடுத்து அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு அருமையான புத்தகம், சரிங்களா? ஸோ இந்த புத்தகங்கள் ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, உள்ளுக்குள்ளே எந்தமே டச் பண்ணாமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய புத்தகங்கள். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங்க்கு ஒரு ப்ராக்டிஸ் செட் புக் இருக்குது, அதே போல் ஆப்டிடியூடுக்கு ப்ராக்டிஸ் செட்டு, ஆப்டிடியூட் புக் கிட்டத்தட்ட ஒரு 3 காப்பீஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது, நம்ம நீட்டாக தான் அனுப்புவோம். அதாவது கொஞ்சம் அழுக்காக இருக்கிற புத்தகங்கள் அட்டையெல்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அழுக்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம நீட்டாக தொடச்சு தான் அனுப்புவோம், அதெல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு. எஸ் அந்த மாதிரி ரீசனிங்கில் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு 50 ப்ராக்டிஸ் செட்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ ரீசனிங்கான ஒரு புத்தகம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலாஸ் மட்டும் இருக்கிற மாதிரி, முக்கியமான கீ நோட்ஸ் பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு குட்டி புத்தகம், ஸோ அதுவும் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே எஸ்எஸ்சிக்கு உங்களுக்கு பெரிதும் யூஸ் பண்ண பயன்படக்கூடிய புத்தகங்கள். ஸோ மினிமம் கொரியர் சார்ஜெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபாவில் இருந்திருக்கும், சரிங்களா? ஸோ 60 ரூபா. ஸோ இதெல்லாம் பார்த்து ஹெவியான புக் ஒரு 100 ரூபா வரைக்கும் வந்துடும், சரிங்களா? ஸோ எஸ், இதில் எந்த புத்தகம் வேணுமோ ஏதோ ஒரு புத்தகத்தை தேர்வு செய்து கிவ் அவேல நீங்கள் பெற்று மகிழலாம். ஒரே ஒரு கண்டிஷன், நம்மக்கிட்ட ஏற்கனவே புத்தகம் வாங்கினவங்களாக இருக்கணும். ஸோ அதே நம்பர்லேருந்து எந்த புத்தகம் வேணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள், சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.